கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த குரு பயிற்சி அதாவது 15/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 9:36 வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். இந்த குரு பகவான் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கன்னி ராசி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறாரு. பஞ்சமஸ்தானத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சியானார் அப்படின்னாலே அதாவது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவல்கள் பூர்த்தியாகக்கூடிய இடமாகவும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாகவும் அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் வந்து உங்களுடைய மூலாதையர்கள் எந்த மாதிரியான கண்ணியங்களை எந்த மாதிரியான புண்ணியங்களை எந்த மாதிரியான கர்மாக்களை சேர்த்து வச்சிருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அமைப்பு மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த குரு பெயர்ச்சியில கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த விஷயத்தை உங்களுடைய உள்ளத்துக்கு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய இந்த காலத்தில் வந்து நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து குரு பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் குரு பகவானுக்கு இடம் கொடுத்த சனி பகவான் குரு பகவானுடைய வீட்லையும் குரு பகவான் வந்து சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அதாவது பரிவர்த்தன யோகத்தோடு இருக்கிறதுனால ஓரளவு பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மேலோட்டமாகவே நம்பலாம். இந்த குரு பகவான் வந்து பரிவர்த்தன யோகத்தோடு இருக்கிறதுனால அஞ்சிலே வியாழன் வந்தால் அகன்றிடும் துன்பம் யாவும் அதாவது 5ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது இருக்கிற துன்பம் எல்லாம் விலகக்கூடிய காலம் வருங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த பாடல் உங்களுக்கு ஒரு முறை சொல்றேங்க, புரிஞ்சவங்க நீங்கள் எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்திலே வியாழன் வந்தால் அகன்றிடும் துன்பம் யாவும் மிஞ்சிடும் செல்வ பாக்கியம் மிகப்பெரும் சிறப்பும் சேரும் வஞ்சியர் மைந்தருக்கு மணமாலை தோளில் ஏறும் கொஞ்சிடும் மலலை பேரும் குறைவின்றி கிட்டும் யாதோ. அதாவது பொதுவாகவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் அந்த துன்பம் விலகக்கூடிய காலமாக 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது இருந்துட்டு இருக்குது. அகன்ற சாம்ராஜ்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்குது. செல்வ பாக்கியம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான வல்லமையும் அதற்கான அதிகாரமும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அதற்கான சூழ்நிலைகளும் அதற்கான வருமானங்களும் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். அதே மாதிரி வஞ்சியர் மைந்தருக்கு திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண வயதில் உள்ள இளம் காளை கன்னியர்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட இந்த 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் சுப கிரகமாக விளங்கக்கூடிய அதாவது நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய ஏனைய ராசிகளுக்கும் வந்து அனுகிரகமாக விளங்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது திருமணம் என்ற குருபலம் அமையும் பொழுது அல்லது குருபலம் என்று சொல்லக்கூடிய திருமணம் அமையும் பொழுது அந்த திருமணம் வெறுமனே திருமணம் அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணமாக அமையக்கூடிய மிகப்பெரிய மாங்கல்ய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசில் நீங்கள் நிலைநிறுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆனதுக்கப்புறம் அதாவது சில வருடங்களாகவோ அல்லது பல வருடங்களாகவோ புத்தர பேர் இல்லாமல் வந்துட்டு இருக்கலாம். புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய வெறுமனே புத்தர பேர் அப்படிங்கிறத விட ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய இதே காலகட்டத்தில் வந்து அதாவது பரிவர்த்தன யோகம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட வருட கோளாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதர கோள்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெண்களுடைய ஆலோசனையை கையில் எடுத்துக்கிறது பெண்களுடைய ஆலோசனையை மதிக்கிறது அல்லது பெண்களுடைய ஆலோசனையை மதிக்கிற மாதிரி நடந்துக்கிறது கூட உங்களுக்கு வந்து நல்லதொரு மாற்றத்தை நல்லதொரு மார்க்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களையும் தோல்விகளையும் வந்து வென்று வெகுமானங்களையும் வெற்றிகளையும் சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும்.
குறிப்பாக பெண்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்லது ஒரு தீர்க்கமான சிந்தனையும் படிப்பிற்கு மேலான பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்க்கமான ஒரு தெளிவும் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய யோசனைகள் புதிய புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்துறது புதிய புதிய சூட்சுமத்தை வந்து கையாளுவது எல்லாத்துக்கும் மேலே வெறுமனே உட்கார்ந்து யோகத்தை எதிர்பார்க்கறத விட உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பிடிப்போடு செயல்படுவது இந்த மாதிரியான ஒரு ஞான மார்க்க விஷயங்கள் இந்த குரு பேச்சில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால அதாவது உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோகம் கிடைக்குது முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத விட பொதுவாகவே நமக்கு வந்து இந்த லாட்டரி சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது அதாவது நோகாம நோம்பி கும்பிடும் சொல்லும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது வகையில் நமக்கு நல்லது நடக்குமாங்கிற எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் வந்து அவ்வளவு நிறைவேறாதங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த குரு பெயர்ச்சி இருந்துட்டு இருக்கும். சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுக்கு மட்டுமல்ல சின்ன சின்ன வயசில் உள்ளவர்களுக்கு கூட தேவையில்லாத சளி தொந்தரவு அல்லது ஜல தொந்தரவு கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கும். ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். ஏழாம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் அதாவது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால புதுசாக திருமணம் நடக்குது அப்படிங்கிறத விட கடந்த காலங்களில் திருமண முயற்சி எடுத்து அது தடைபட்டு போச்சுன்னு வைங்களேன் அந்த தடைபட்ட திருமண காரியங்கள் சுப காரியங்கள் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் இந்த மாதிரி நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியில் வந்து உண்மையாலுமே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் உங்களுடைய கஷ்ட காலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் சேர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.